நாட்டை இயக்கும் 90 உயர் அதிகாரிகள், இவர்களில் 3 பேர் மட்டுமே ஓபிசி பிரிவினர். ரகசியத்தை உடைத்த ராகுல் காந்தி. 90 people, secretaries are responsible for managing the core of the government of India. How many of the 90 people come from the OBC community? Sirf 3 OBC se hain. பிரதமர் நரேந்திர மோடியுடன் சேர்த்து மத்திய அரசின் அமைச்சரக செயலாளர்கள் 90 பேர்தான் இந்த நாட்டை இயக்குகின்றனர் என்றும், அவர்களில் 3 பேர் மட்டுமே ஓபிசி பிரிவைச் சேர்ந்தவர்கள் என பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் ராகுல் காந்தி. ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி, சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எப்படி மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற முடியும் என கேள்வி எழுப்பினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் எவ்வளவு எண்ணிக்கையில் உள்ளார்கள், அவர்களுக்கு நியாயமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கின்றதா என்பதை உறுதி செய்ய முடியும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கிஸ் தேஷ் மே கித்னே ஓபிசி ஹே, கித்னே தலித் ஹே, கித்னே ஆதிவாசி ஹே, ஔர் உஸ் சவால் கா ஜவாப் சிர்ஃப் காஸ்ட் சென்சஸ் சே மில் சக்தா ஹே. இந்தியாவின் பெயரை பாரத் என்று மாற்றுவதற்காகவே சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை மோடி அறிவித்ததாகவும், ஆனால் இதற்கு மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழும் என தெரிந்து கொண்டதால் மகளிர் மசோதாவை நிறைவேற்றியதாகவும் ராகுல்காந்தி குறிப்பிட்டார். ராஜஸ்தான் காங்கிரஸ் அரசு கிராமப்புறங்களில் 3600 ஆங்கில வழி பள்ளிகளை திறந்துள்ளதாகவும், இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத பாஜக தலைவர்கள் ஆங்கில மொழிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருவதாக ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். ஆனால் பாஜக தலைவர்களின் பிள்ளைகள் ஆங்கில கான்வென்ட்களில் படித்து வருவதாகவும் கூறினார். மேலும் முக்கிய தகவல் ஒன்றையும் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ளார். இந்திய நாட்டின் அமைச்சரகங்களில் அதிகாரமிக்க பதவிகளில் உள்ளவர்கள் அமைச்சரக செயலாளர்கள் ஆவர். இவர்களில் 90 பேர்தான் நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் முக்கிய முடிவை எடுக்கின்றனர். இவர்களில் 3 பேர் மட்டுமே ஓபிசி பிரிவைச் சேர்ந்தவர்கள் என ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். எனவே மீதமுள்ளவர்கள் உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. ராகுல்காந்தியின் இந்த பேச்சு ஓபிசி மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.